நான் உங்கள் சரவணன், இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். ஐந்தாம் வகுப்பு அறிவியல், பாடம் ஒன்று, உறுப்பு மண்டலங்கள். இரத்த ஓட்ட மண்டலம். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இரத்த ஓட்ட மண்டலம். இம்மண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை கொண்ட இரத்தமானது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுகின்றது. இரத்த ஓட்ட மண்டலமானது மூன்று பாகங்களை உள்ளடக்கியது. அவை: ஒன்று இதயம், இரண்டு இரத்தம், மூன்று இரத்த நாளங்கள். ஒன்று இதயம். இதயம் ஒரு வெற்றிடமான தசையாலான உறுப்பாகும். இது சற்று கூம்பு வடிவமுடையது. இதனை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு சவ்வானது பெரிகார்டியம் என்றழைக்கப்படுகிறது. சவ்வுகளுக்கிடையில் உள்ள இடைவெளியானது பெரிகார்டியல் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த பெரிகார்டியல் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. இதயமானது இரண்டு நுரையீரல்களுக்கிடையில் மார்பறையின் உட்புறத்தில், அதாவது விலா எலும்புகளுக்கிடையில் அமைந்துள்ளது. இதயமானது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதயத்தின் மேலறைகள் இரண்டும் ஏட்ரியா அல்லது ஆரிக்கில்கள் என்றழைக்கப்படுகின்றன. இந்த ஏட்ரியாவை ஒருமையில் ஏட்ரியம் என்றழைக்கப்படுகிறது. தடித்த இரண்டு கீழறைகளும் வென்ட்ரிக்கில்கள் என்றழைக்கப்படுகின்றன. இதயத்தின் மேல் மற்றும் கீழ் அறைகளை பிரிக்கின்ற தசையாலான சுவர்கள் அல்லது தசைகள் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் இடைச்சுவர் எனப்படுகின்றன. இதயத்தின் வலது பக்கம் ஆக்சிஜனற்ற, அதாவது அசுத்தமான இரத்தத்தை உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து பெற்று ஆக்சிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுகிறது. இதயத்தின் இடது பக்கம் ஆக்சிஜன் நேற்றமடைந்த இரத்தத்தை நுரையீரலிலிருந்து பெற்று உடலின் பல்வேறு பாகங்களுக்கு உந்தி தள்ளுகிறது. இரண்டு இரத்தம். இரத்தம் சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது. மனித உடலில் இரத்தத்தின் அளவு 4 முதல் 5 லிட்டராக இருக்கும். இது நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்கிறது. இறுதியாக நுரையீரலை அடைந்து மீண்டும் ஆக்சிஜனை பெறுகிறது. மூன்று இரத்த நாளங்கள். இரத்த நாளங்கள் தமனிகள் மற்றும் சிரைகளை கொண்டுள்ளன. தமனிகள் ஆக்சிஜனேற்ற இரத்தத்தையும், அதாவது ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தையும், சிரைகள் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தையும், அதாவது ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தையும் இடப்பெயர்ச்சி எடுத்து செல்கின்றன என்றால் இடமாற்றம் செய்கின்றன. மாறாக, அதாவது இதுக்கு விதிவிலக்காக, நுரையீரல் தமனி ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை, அதாவது ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்கிறது. நுரையீரல் சிரை ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை, அதாவது ஆக்சிஜன்
உள்ளரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருகிறது. அடுத்த வீடியோவில் கழிவு நீக்க மண்டலத்தை பற்றி தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.